ஸோ ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். கவர்மெண்ட்லேருந்து கொஞ்ச நாள் முன்னாடியே எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இலவசமாக சிம்ம கொடுக்குறாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாகவே சொல்ல சொன்ன விஷயம் வந்துட்டு, ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்துட்டு எல்லாருக்குமே இலவச கவர்மெண்டோட ஃப்ரீ 2GB டேட்டா சிம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சிம்மை வாங்குற நிறைய பேருக்குமே வந்துட்டு அந்த சிம்மை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, பிகாஸ் அந்த சிம்மில் வந்துட்டு எந்த ப்ராசஸுமே கொடுக்கல. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன நினச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்முக்கு பதிலாக டேட்டா கார்டை கொடுப்பாங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா கார்டு கொடுக்காம சிம்ம தான் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிம் பேக்குக்குள்ளாடி எதெல்லாம் இருக்குது, அதாவது டேட்டா கார்டு கொடுக்குறாங்களா இல்லை சிம் தான் கொடுக்குறாங்களா, எப்படிப்பட்ட சிம் கொடுக்குறாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து 2 types ஆஃப் சிம்ஸை வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் கையில் வச்சிருக்க போது நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒன்று வந்து ஜியோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்டெல். ஸோ இந்த ரெண்டு சிம்மையும் தான் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இப்போதைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிம்ஸில் வந்து எப்படி நெட்ஒர்க்கை ஆக்டிவேட் பண்ணுறது, அதாவது எப்படி 2GB இலவச டேட்டாவை பெற்றுக்கொள்வதுன்னு நிறைய பேர் கண்டிப்பாக டவுட்டாக இருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா கார்டு தான் கொடுப்பாங்கன்னு மோஸ்ட்லாம் இப்போ வரைக்குமே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை மாதிரி ஜியோ மட்டும் ஏர்டெல் சிம்மை கொடுப்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம்மை கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பிஎஸ்என்எல் சிம்மை கொடுக்காதது ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம், பிகாஸ் பிஎஸ்என்எல் சிம்மில் நெட் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் மட்டும் ஏர்டெல் சிம்க்கு உள்ளாடி எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம நார்மல் சிம்ஸ் கடையிலேருந்து வாங்குற மாதிரி தான் ரீட்டைல் சிம்ஸ் மாதிரியே தான் இருக்காங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மில் வந்து நமக்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டேட்டா கார்டு கொடுத்துருக்காங்களா இல்லை நார்மலாக வந்து நம்ம ரீட்டெயிலில் சிம் வாங்குற மாதிரி சிம் கொடுத்துருக்காங்களா, போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டாங்கிற எல்லா டவுட்டுமே வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எல்லாரோட டவுட்டுக்கு கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த ஜியோ சிம்மில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க காமிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இது உள்ளே கொடுத்துருக்காங்க. முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஜியோ எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை வேணால் நீங்கள் உங்கள் வீட்டு சவுத்துலேயே ஒட்டிக்கலாம், உங்கள் தட்டிலேயே ஒட்டிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கமாக யாருமே இதை ரீட் பண்ண போகிறது இல்லை, இதையுமே அந்த சைடில் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் த சிம், இதான் வந்துட்டு ஜியோ வந்து நமக்காக 2GB டேட்டாவை இலவசமாக, சாரி ஜியோ கிடையாது கவர்மெண்ட்லேருந்து நமக்காக கொடுத்துருக்க சிம். ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மில் வந்துட்டு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து எதெல்லாம் கொடுத்தாங்கிறங்கிற உள்ளால இதெல்லாம் இருந்துச்சுன்னு நாம வீடியோவில் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம்மில் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதாவது ஜியோ சிம்மில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களாங்கிற விஷயத்தை நீங்கள் நம்ம நண்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹே கைஸ், இப்போ நம்ம ஏர்டெல் சிம்மில் என்னென்ன ஃபீச்சர்ஸு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து கவர்மெண்ட் கொடுத்தது ஜியோ சிம்மில், அந்த இதில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி வாங்க, இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏர்டெல் சிம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஏர்டெல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கியூஆர் கோடை வச்சு நம்ம சிம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் எக்ஸ்ட்ரா 5GB ஃப்ரீ பர் மந்த் கொடுத்துருக்காங்க. அந்ததுக்காக இந்த ஐடியை வச்சு நம்ம வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க அந்த இதில் இருந்த மாதிரியே தான் இந்த ஏர்டெலோட மேனுவல் புக்கு, இது வந்து யாரும் படிக்க மாட்டாங்க. என்னதை பார்க்கறது எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது ஒன்றும் இல்லை. இதை பார்த்து இன்னும் உள்ளே என்ன இருக்குது, உள்ளே ஒரு சிம் இருக்குது. இந்த இதுவும் அதே மாதிரி தான், நம்ம எப்பவுமே வாங்குகிற சிம் மாதிரியே தான் இருக்குது ஏர்டெல் சிம்மு. ஆனால் இது வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணால் தான் தெரியும் இது என்னென்ன இருக்குது. கால் பண்ண முடியுமா இல்லை நம்பர் ஏதாவது வச்சு யூஸ் பண்ண முடியுமா என்னென்னு சொல்லி பார்க்கணும் தெரில, பார்க்கலாம் இதை எப்படி இருக்குன்னு. கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ ஜியோ சிம்மில் வந்துட்டு எதெல்லாம் உள்ளாடி கொடுத்துருக்காங்க, ஏர்டெல் சிம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.